காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் 28ஆம் தேதி திமுக பவள விழா பொதுக்கூட்டம். 20 கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும். வரும் 25ஆம் தேதிக்கு பிறகே பெரும்பாலான இடங்களில் மழைக்கு வாய்ப்பு என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலும் 10 பேருக்கு 3.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. உத்தரவை எதிர்த்து புத்தளம் நீதிமன்ற வாயிலில் மீனவர்கள் தர்ணா. மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்காக நாகை சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிர்ப்பு. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகாவினர் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம். விழாவை புறக்கணித்தார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி போராட்டம். திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுத்த பாஜகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். ராகுலின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல். ஆலங்குளம் பத்திரகாளியம்மன் கோயில் திருவிழாவில் பிரசாதமாக பரோட்டா வழங்கப்பட்டதால் பக்தர்கள் உற்சாகம். ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு 10,000-க்கும் மேற்பட்ட பரோட்டாக்கள் சுட சுட விநியோகம். கேரள மாநிலம் திருச்சூரில் இன்று நடைபெறுகிறது புலிகளி நடன நிகழ்ச்சி. உடலில் புலி ஓவியங்களை வரையும் பணி தீவிரம். டெல்லி முதல்வராகும் அதிஷிக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு. கெஜ்ரிவாலுக்கான இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு குறைக்கப்படும் என்றும் தகவல். பாஜக தலைவர்களுக்கு எதிராக டெல்லி போலீசில் காங்கிரஸ் புகார். ராகுல் காந்தியை அவதூறாக விமர்சிப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.